Hi students, இப்போ நம்ம பார்க்க கூடியது 50 days challenge ஓட 3rd day க்கான ஷெட்யூல் இல்லையா 12th physics தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் க்கான அதுவும் செண்டம் எடுக்கணும் 100க்கு 100 மதிப்பெண் பெறணும் அப்படினு எய்ம் இருக்கறவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஷெட்யூல் எல்லா கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸும் இத ஃபாலோ பண்ணீங்கனா பெஸ்ட் உங்க மார்க்ஸ் வந்து நல்லா வரும் ரைட் ஓகே இப்போ வந்து டே 3 க்கு போயிரோம் 1.5 hours யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொன்னேன் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆல்ரெடி 2 டேஸ் முடிச்சிட்டோ அதை தரவ முடிச்சிருப்பீங்க அல்ல அப்படின்னா அதை முடிச்சுட்டு இதை வாங்க ரைட் சி இப்போ தேர்ட் டைக்கு வரும் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தமிழ்ல நிலை மின்னியல் இல்லையா சோ அதுல இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது 1.5.6 என்கிற டாபிக் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டாபிக்க பாத்துக்கோங்க இல்லையா டாபிக் வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற டாபிக் நம்பர் சோ 1.5.6 என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக் potential energy potential energy for collection of point charges collection of point charges correct electrostatic potential energy for collection of point charges correct tamil la vandu nilai minnalatha aatral appdi solluvom illaya அதாவது மின்னூட்ட திறன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே எனிவே இது 1.5.6 நெக்ஸ்ட் 1.5.7ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ டைபோல் இன் எ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸாம்பிள் தமிழ்ல எடுத்துக்காட்டு கணக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா எக்ஸாம்பிள் 1.16 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தான் நான் கொடுத்துக்கிறேன் அதனால கொடுக்கிற ப்ராப்ளம்ஸ் மிஸ் பண்ண கூடாது எல்லாத்தையுமே நீங்க சால்வ் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் 1.6.1 எலக்ட்ரிக் பிளக்ஸ் எலக்ட்ரிக் பிளக்ஸ் இல்லையா மின் பாயம் அல்லது மின்புல பாயம் 2 மார்க்ல கேட்பாங்க அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அதே மாதிரி அதுல வந்து டிஃபரண்ட் கேசஸ் இருக்கு இல்லையா சோ ஆங்கிள் ஜீரோவா இருந்தா 180ஆ இருந்தா 90ஆ இருந்தா எப்படி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படிங்கிற டீடைல் அதை கொடுத்துருப்பாங்க அது வந்து 1 மார்க்ல வந்து அதிகமா கேக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு சோ அதனால வந்து தரவா அதை ரீட் பண்ணி வைங்க தி நெக்ஸ்ட் 1.6.3 இது வந்து காஸ் லா இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா க்வெஸ்சன் ஆப்டைன் காஸ் லா ஓகே யூசிங் கூலும்ஸ் லா அப்படின்னு கேட்பாங்க ஓகே கூலும் விதியை பயன்படுத்தி காஸ் விதியை கொணர்வி அப்படின்னு கேட்பாங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல ஆப்டைன் காஸ் லா வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர் யூசிங் கூலும்ஸ் லா அப்படின்னு கேட்பாங்க இம்பார்ட்டன்ட் சரியா இது கண்டிப்பா நீங்க படிச்சாகணும் நெக்ஸ்ட் இதுல வரக்கூடிய அந்த டிஸ்கஷன் சொல்லி கொடுத்திருப்பாங்க அது நமக்கு தேவையில்லை நெக்ஸ்ட் 1.6.4 அப்ளிகேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா காஸ் விதியின் பயன்பாடுகள் 4 அப்ளிகேஷன் 4 பயன்பாடு இருக்கு இல்லையா 1 இன்ஃபினைட் சார்ஜ் ஸ்ட்ரைட் ஒயர் இப்படி ஒண்ணு இருக்கும் ரொம்ப முக்கியம் ஆனுவல் எக்ஸாம் க்வெஸ்சன் அதாவது மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நேரான கம்பி அப்படின்னு ஒன்று இருக்கும் இரண்டாவது இன்ஃபினைட் பிளைன் ஷீட் அப்படின்னு இருக்கு மூணாவது பேரலல் பேரலல்
plain sheets அதாவது இணையான சமதள தகடு இது முடிவில்லா சமதள தகடு அடுத்து fourth one என்னது spherical shell அப்படினு இருக்கும் கோளக வடிவ கூடு சோ இப்படி நாலு அப்ளிகேஷன் கொடுத்திருப்பாங்க first second fourth important அதுலயும் first உம் fourth உம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படினு சொல்லலாம் ஓகேவா சோ இது வந்து அப்ளிகேஷன்ஸ் சோ இது வந்து டே 3 இனி இதுல புக் பேக்ல என்னெல்லாம் क्वेश्चंस இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா புக் பேக் அல ரோமன் லெட்டர் 2 ல வந்து பாத்தீங்க அப்படினா क्वेश्चन நம்பர் 14 அண்ட் 15 இதுக்குள்ள இருந்து கேட்கக்கூடிய क्वेश्चन இந்த டாபிக்ஸ் முடிச்சாலே நீங்க இந்த क्वेश्चंस க்கு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் இல்லையா அதுக்குள்ள தான் இருக்கு தி நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 3 ஏ பொறுத்த வரைக்கும் 7 9 10 11 12 13 என இதுலயே 4 क्वेश्चन இருக்கு அதனால தான் நம்பர் ஆஃப் क्वेश्चंस அதிகமா இருக்க காரணம் அப்ப இதுக்குள்ளே தான் இது இருக்கு சோ இத வந்து நீங்க தெளிவா பண்ணிக்கணும் பிராக்டீஸ் பண்ணிக்கணும் செலவுக்கு 1.5 hoursல இத கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படினா இன்னொரு 1/2 hour எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க இல்ல நைட் எனக்கு லேட் ஆயிருச்சு அப்படினா மார்னிங் வந்து ஒரு 1/2 hour எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்க பட் இத கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீ தூங்க போறோம் இல்ல மத்த வொர்க்குக்கு நீங்க போறோம் ரைட் சோ இது வந்து டே 3 கான ஷெட்யூல் கொஞ்சம் ஹார்ட் வர்க் பண்ணுங்க எழுதி பாருங்க உங்க फ्रेंड्सக்கு இத மறக்காம ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் थैंक यू